இன்றைய காலை வேளையில் சூரிய பகவான் இன்னும் இந்த பக்கம் வரவே இல்லை. மேகமூட்டமாக இருக்கிறது. இந்த இனிய நேரம் மிகவும் சிறப்பான நேரம், பகவானுடைய திவ்ய நாமத்தை சொல்வதற்குரிய நேரம். எந்த இடத்திலிருந்து நாமத்தை சொல்கிறோமோ அந்த இடத்தின் சக்தியும் அதற்கு சேரும். அதனால்தான் ஒரு வில்வ மரத்தடியிலோ மாமரத்தடியிலோ நெல்லிக்காய் மரத்தடியிலோ அல்லது கோஷாலையிலோ ஒரு நதிக்கரையிலோ ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்திலோ இருந்து நாமம் சொல்வது என்பது அலாதியானது. அதற்கு உரிய பலனே பல மடங்கு பெரியதாக இருக்கும். ஒரு நகரத்தின் நெருக்கடியில் இருந்து நாமம் சொல்வது வேறு, ஒரு ஆலயத்திலிருந்து நாமம் சொல்வது வேறு. அந்தந்த காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்றவாறு நம்முடைய தவமும் பலன் கொடுக்கும். நாம் இன்றைக்கு பகவானுடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியிலிருந்து பாடுகிறோம். அவரவர்கள் வீட்டிலிருந்து நம்மோடு இணைந்து கொள்பவர்களும் அவர்கள் வீட்டினுள்ளே பகவான் வந்து நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டே கையை தூக்கி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டையே அவர் சன்னதியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சன்னதியில் அமர்ந்துதான் நீங்களும் எங்களோடு சேர்ந்து நாமம் சொல்கிறீர்கள். இன்றைய டெக்னாலஜி நமக்கு வழங்கியுள்ள ஒரு பெரிய பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். இதை நாம் எப்படி வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்ளலாம். ஒரு வெளிச்சத்தில் பகவத்கீதையும் படிக்கலாம், அல்லது ஒரு கத்திக்கு பட்டை தீட்டலாம். அது அந்த வெளிச்சத்தினுடைய பெருமை என்னவென்றால் எது நடந்தாலும் அதை சிறப்பிக்கும். நம் கையில் தான் இருக்கிறது கத்தியை தீட்டுவதா அல்லது புத்தியை தீட்டுவதா என்று. நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருப்பதற்கு கொண்டாடி பகவானுடைய பாதத்தில் நாம புஷ்பங்களை அர்ப்பணித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிக்கும் முன்பு ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். நேற்றைக்கு சொன்னேன், பகவானுடைய கையிலே நாம் கருமியாக இருக்க வேண்டும் என்று. கருமியாக நேற்றைக்கு மாலை ஒரு அன்பருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாயிற்று. அன்பர் கேட்டார், நீங்கள் தினம் தினம் சொல்கிறீர்கள் நாமத்தை சொல்ல வேண்டும் என்று. அந்த நாமத்தை சொல்வது அந்த நாமியை நினைவு கூர்வது
அந்த நாமி எப்பேற்பட்டவர்? பரமசக்தி வாய்ந்தவர். அவரால் செய்ய முடியாதது கிடையாது, அவருக்கு தெரியாதது கிடையாது, அவர் இல்லாத இடமும் இல்லை. சர்வசக்திமா, சர்வ வியாபி, சர்வஜன். அப்பேற்பட்டவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த பகவானுடைய அத்தனை கருணையும் அத்தனை ஆற்றலும் அந்த நாமத்தில் இருக்கிறது. ஒரு குழாயை நாம் திறக்கும் பொழுது மெல்லிதாக திறந்துவிடலாம், அப்பொழுது தண்ணீரானது சொட்டிக்கொண்டே இருக்கும். அதை முழுவதுமாக திறந்தோமானால் தண்ணீர் பாய்த்தி கொண்டு வெளியே வரும், ஜெட் போல் வரும். அந்த குழாயை திறக்கும் நாம் தானே திறப்பது. அதை சிறிதாக திறக்க வேண்டுமா அல்லது பெரிதாக திறக்க வேண்டுமா, இரண்டும் நம் கையில் இருக்கிறது. அவர் ஒரு பலமுள்ள, ஆத்ம பலமுள்ள, ஆற்றல் மிக்க ஒரு நாமத்தை நமக்கு தந்துவிட்டார். அந்த நாமத்தை வைத்து கொண்டு நம்முடைய காரியத்தை சாதித்துக் கொள்வது நம் கையில் தானே இருக்கிறது. எத்தனை முயற்சிகள், ஏதேனும் ஒரு புதிய ஆடை வாங்க வேண்டுமென்றால் எத்தனை கடைகளில் ஏறி இறங்குகிறோம், ஒரு நகை வாங்க வேண்டுமென்றால் எவ்வளவு பார்த்து பார்த்து வாங்குகிறோம். ஒவ்வொரு விஷயமும், இந்த உலகாயுதமாக இருக்கக்கூடிய பொருள்கள் எவ்வளவு முயற்சி தேவையாயிருக்கு. ஒரு நெருப்பட்டி வாங்க வேண்டுமென்றால் அதற்குரிய பைசாவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், உங்கள் வீட்டை விட்டு இறங்கி நடக்க வேண்டும், அதற்குரிய கடையில் தான் சென்று அதை கேட்க வேண்டும். துணிக்கடையில் போய் கேட்க முடியாது, நகைக்கடையில் போய் கேட்க முடியாது. அதற்குரிய விலையை கொடுத்தால்தான் அந்த பொருளும் கிடைக்கும். அப்படி இருக்க வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய கர்ம வினையினால் எத்தனையோ சங்கடங்கள், துன்பங்கள் நேர்கின்றன. நாம் தான் அதை வரவழைத்து கொண்டோம். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றை செய்து அதை வரவழைத்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்தோம் என்ற அறிவு நமக்கு இந்த பிறவியில் இல்லை. ஆனால் கர்ம விதியானது யாரையுமே விடாது. ராவணனை வதம் செய்த பிறகு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டியிருந்தது. உலக நன்மைக்காக ஒரு கொடிய அசுரனை அவர் அழித்தார், எவ்வளவு பெரிய நன்மை அது. ஆயினும் அவர் ஒரு உயிரை கொன்றார் என்ற இந்த தோஷம் அவரை பிடித்து கொண்டது. அவர் அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டியிருந்தது. இப்படி கர்ம விதியானது யாரையும் விடுவதில்லை. ஆனால் அதற்கு ஒரு விடுவிப்பு, அதிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் நம்முடைய பகவான் வழி செய்திருக்கிறார். பகவானுடைய ஏதேனும் ஒரு நாமத்தை, ராமனோ கிருஷ்ணனோ சிவனோ எடுத்து அந்த நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அந்த நாமத்தினுடைய ஆற்றல் நமக்கு காரியங்களை செய்து கொடுத்து விடும். விதியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. ஏனென்றால் நாமத்திற்கு நம்முடைய முந்தைய ஜென்மங்களின் பாபங்களை அழிக்கும் சக்தி உண்டா? இதை பகவான் சொல்லியிருக்கிறார். அடுத்தவர் கேட்டார், நீங்கள் பகவானுடைய கையில் கருவியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் என்ன என்று கூட எனக்கு புரியவில்லை என்றார். ஒரு நிமிடம் நம்முடைய மனதை நாம் கேட்டுக்கொள்வோம். எந்த ஒரு பொருளையும் என்னுடைய பொருள் என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய கார் என்றால் அதற்கான உழைத்து பணம் சம்பாதித்து அந்த பணத்தை கொடுத்து அந்த காரை வாங்குகிறீர்கள். உங்களுடைய கார் என்று சொல்லலாம், உங்களுடைய வீடு என்று சொல்லலாம், உங்கள் மகன் மகள் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த தேகம் உங்களுடையது என்று சொல்வதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த தேகத்திலே இருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்றை யார் போட்டது? நான் சுவாசிக்கிறேன் என்ற ஒரு நினைப்போடு உட்கார்ந்து கொண்டு சுவாசித்தால்தான் சுவாசிக்க முடியுமா? நாம் சுவாசிப்பது கூட நமக்கு நினைவுக்கு வருவதில்லையே. எத்தனை முறை ஒரு புத்தகம் படிக்கும் பொழுதோ, ஒரு காரியத்தை செய்யும் பொழுதோ, ஒருவர் சொல்வதை கேட்கும் பொழுதோ நமக்கு நாம் மூச்சு விடுகிறோம் என்பது கூட மறந்து விடுகிறது. ஆயினும் மூச்சு விடுவது நிற்கவில்லை.
அது தானாகவே ஒரு யஜ்யமாய் இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த மூச்சுக்காற்றை யார் உள்ளே போட்டார்கள், யார் அதை பராமரித்து வருகிறார்கள் நினைத்து பாருங்கள். நாமா போட்டு இந்த உடம்பை நாம் உருவாக்கவில்லை, இதன் உள்ளே இருக்கும் மூச்சுக்காற்றை நாம் போடவில்லை, இந்த உடம்பிற்குரிய எதுவுமே நாம் செய்யவில்லை. சிறு குழந்தையாக இருந்தபொழுது நம்முடைய தாயார் நம்மை கவனித்துக் கொண்டார்கள். மலமூத்திர விசர்ஜனங்களை எல்லாம் அவர்கள் துடைத்து மடியில் வைத்து பாலூட்டி சீராட்டி பலவிதமான உடைகளை நமக்கு அணிவித்து மகிழ்ந்தார்கள். நாம் என்ன செய்தோம்? ஆனால் நமக்கு நினைவு தெரிந்தவுடன், இது என்னுடைய உடம்பு, இவர்களெல்லாம் என்னுடைய உறவினர்கள், எனக்கு அது வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், நான் நினைப்பதுதான் சரி என்றெல்லாம் எத்தனை ஆட்டம் ஆடுகிறது மனம். இந்த நான், எனது என்ற இந்த இரண்டும் எங்கிருந்து வந்தது? இந்த மாதிரியான கேள்விகளை ரொம்ப சிம்பிளாக நாம் ஆராய்ந்துமானால், இந்த உடலை நான் உருவாக்கவில்லை, இது என்னுடைய உடல் என்று கொண்டாடுவதற்கு, சொந்தம் கொண்டாடுவதற்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை, இந்த மூச்சுக்காற்று என்னுடைய உயிர், என்னுடைய வாழ்க்கை என்று சொல்வதற்கு நாம் ஒன்றுமே செய்யவில்லை, ஆனால் இந்த மூச்சுக்காற்று இல்லை என்றால் என்னுடைய மூளை இயங்காது, கண்கள் பார்க்காது, காது கேட்காது, நம்மை ஒரு ஓரம் ஒதுக்கி போட்டு விடுவார்கள், உடல் சில நாட்களில் நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும். இந்த உடலில் இந்த உயிர் தங்கியிருப்பதற்கு யார் காரணம்? இந்த உள்ளே நம்முடைய உடலிலேயே ஒரு புருஷன், புருஷோத்தமன், பரமாத்மன் இருக்கிறான். நம்முடைய உடலுக்குள்ளே அதைத்தான் ரமண மகரிஷி ஆத்மா என்பார், நம்முடைய பகவான் ராமன் என்பார், பலர் பல பேரை சொல்கிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் டிவைன் மதர் என்று சொல்வார், என்னுடைய தெய்வத்தாய் என்று சொல்வார். யசோதைக்கு தன்னுடைய குழந்தையாக அந்த தெய்வம் காட்சியளித்தது. இப்படி பலவிதமான உறவுகள் கொண்டாடிதான் நாம் இந்த தெய்வத்தை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு உள்ளே அந்த மூச்சுக்காற்றின் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். பிறந்ததிலிருந்து நாமமும் உருவமும் தான் நமக்கு அறிமுகமாகின்றன. தாயார் தன்னை பார்த்து நான் உன் அம்மா என்று சொல்கிறாள், அப்பாவை காட்டி இது உன் அப்பா என்று சொல்கிறாள். அந்த நாமமும் உருவமும் தான் நமக்கு அறிமுகமாகின்றன. அதன் பிறகு இந்த உலகத்தில் எல்லாமே நாமரூபம் உருவம், இவ்வளவுதான். அந்த உருவமற்ற, நாமமற்ற, உள்ளே பிரக்ஞாய் மட்டும் இருக்கின்ற அந்த பரபிரம்மத்தை அறிவது மிகவும் கடினம். அதற்கு ஒரு தூய்மை நம்முடைய மனதிற்கு வேண்டும். எண்ணங்களற்ற ஒரு நிலை வரும்பொழுது அசையாது ஒளிர்கின்ற அந்த பரபிரம்மம் உள்ளே இருப்பதை நம்மால் பார்க்க முடியும், அறிய முடியும். அதுவரை நமக்கு ஒரு தெய்வம் வேண்டியிருக்கிறது. வெளியிலே அந்த தெய்வத்தின் நாமத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருந்தோமானால் அந்த நாமம் என்பது வெறும் என்னுடைய பெயர், உங்களுடைய பெயர் போல் அல்லவே, இது இறைவனுடைய பெயர் அல்லவா? இறைவனுடைய ஆற்றலை கொண்டிருக்கும் நாமம். அந்த இறைவன் நமக்கு உள்ளிருந்து இயக்குவதால்தான் இந்த உடம்பு இயங்குகிறது. இந்த உடம்பு இயங்குவதால்தான் மூளை வேலை செய்கிறது. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் திட்டமிட்டு செயலாற்றி ஏதேனும் ஒன்றை சாதித்து கொள்ள முடியும். ஆக இயற்கையாகவே நாம் வெறும் கருவிதான். உள்ளிருக்கும் அந்த தெய்வம் தான் நம்மை ஆட்டி வைக்கிறது. அதனுடைய கையில் நாம் வெறும் கருவிதான். இந்த ஒரு சிம்பிள் லாஜிக்கிலே நமக்கு புரிகிறது, நாம் கருவியன்றி வேறு எதுவும் இல்லை என்று. ஆனால் நம்ம அறியாமல் இது என்னுடைய உடம்பு என்ற எண்ணம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. நான் நினைத்தேன், நான் பேசினேன், நான் செய்தேன் என்று சதா நான் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நான் எங்கிருந்து வந்தது? அதுவும் மாயைதான்.
இந்த மாயையும் கடவுள்தான் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆயினும் நாம் உண்மையை பெரியவர்கள் எடுத்துச் சொல்லும் பொழுது, இது சரிதான், இந்த தேகத்தை என்னுடைய தேகம் என்று கொண்டாட நான் என்ன செய்து விட்டேன், இந்த மூச்சுக்காற்று என்னுடைய மூச்சுக்காற்று என்று சொல்ல நான் என்ன செய்து விட்டேன், என்னுள்ளே இருக்கும் இறைவன் அல்லவா இதை செயல்படுத்தி வருகிறான், அவனுடைய கையில் நான் என்று நான் சொல்வது வெறும் கருவிதான். இதை நாம் புரிந்து கொண்டோமானால், நாம் என்ன நினைத்தாலும், கெட்டவை வந்தாலும் சரி நல்லவை வந்தாலும் சரி அவனிடமிருந்து வருகின்றன, இறைவனிடமிருந்து வருகின்றன. நான் என்ன பேசினாலும், யாரை பார்த்து கத்தினாலும் சரி, யாரை புகழ்ந்தாலும் சரி, தெய்வத்திடமிருந்து வருகிறது, நான் வெறும் கருவி மாத்திரமே. நன்றே செய்வாய் தீமையே செய்வாய், நானும் இதற்கு பொறுப்பு என்று நம்மை அறியாமல் பார்த்து கொண்டே இருந்தோமானால், நம்முடைய எண்ணம் சொல் செயலெல்லாம் இறைவனிடமிருந்து வருகின்றன, இறைவனுடைய கையில் நான் கருவி மட்டுமே என்ற ஒரு நினைப்போடு நாம் இயங்கி வந்தோமானால், நம்முடைய கர்மங்கள் எல்லாம் நம்முடையவே ஆகாது. இந்த உடலையே என் உடல் என்று நான் நினைக்கவில்லை என்றால், நான் செய்யும் காரியங்கள் எல்லாம் என்னுடைய காரியங்கள் எப்படி ஆகும்? அப்பொழுது நான் நல்லது செய்தால் அதனால் வரும் புண்ணியமோ, கெட்டது செய்தால் அதனால் வரும் பாபமோ என்னை தீண்டாது. ஆனால் நான் செய்கிறேன் என்ற நினைப்போடு எந்த காரியத்தை நீங்கள் செய்தீர்களானாலும், அதற்குரிய பலாபலன்கள் உங்களை பாதிக்கும். அதனால்தான் இந்த உலகத்தில் இத்தனை கஷ்டங்கள், முந்திய ஜென்மங்களின் கர்ம வினைகள் நம்மை தாக்குகின்றன. ஏனென்றால் அவைகளை செய்யும் பொழுது நான் செய்தேன் என்ற அகங்காரத்துடன் செய்திருப்போம், அதனுடைய பலனும் நான் தானே அனுபவிக்க வேண்டும். இதையே நாம் இறைவன் செய்கிறான், இறைவன் என் மூலம் செய்கிறான், என்னை கருவியாக வைத்து இதை செய்கிறான் என்று நினைத்தோமானால், அந்த பலாபலன்கள் இறைவனுக்கு போய்விடும். இது ஒரு நம்முடைய ஆட்டிடியூடில் ஒரு சின்ன ஒரு ஷிஃப்ட், ஒரு சேஞ்ச் பண்ணிக்கொண்டோமானால், இறைவா இன்றைக்கு காலையில் நான் எழுந்தவுடன் உயிருடன் இருக்கிறேனே, என் உடலில் மூச்சுக்காற்று இருக்கிறதே, என்னால் கண்களால் பார்க்க முடிகிறது, காதுகளால் கேட்க முடிகிறது, இறங்கி நடக்க முடிகிறது, இதெல்லாம் நீ போட்ட பிச்சை அல்லவா? நீதானே இந்த தேகத்தை பராமரித்து வருகிறாய், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று அந்த நன்றி பெருக்கோடு ஒவ்வொரு தினத்தையும் நாம் ஆரம்பித்தோமானால், பகவானுடைய நாமத்தை சொல்லி அவரோடு அவரிடம் நன்றியோடு, இன்றைக்கு நான் நினைக்கும் நினைப்புகள் உன்னிடமிருந்துதான் வரும், நான் பேசும் பேச்சுக்கள் எல்லாம் உன்னிடமிருந்து வருகின்றன, நான் செய்யும் செயல்கள் எல்லாம் உன்னிடமிருந்து வருகின்றன, இறைவா பகவான் தாங்கள் எப்பொழுதும் என் கூட இருக்க வேண்டும், இந்த நினைப்பு தாங்கள்தான் எல்லாவற்றையும் என் மூலம் செய்கிறீர்கள் என்ற அந்த பிரஜை, அந்த உணர்வு எப்பொழுதும் என் கூட இருக்க வேண்டும், தங்கள் கையில் நான் கருவி மட்டுமே என்ற உணர்வு எப்பொழுதும் என் கூட இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய பிரார்த்தனை அது. அதற்கு அடுத்த பிரார்த்தனை, என்னால் கடவுள்தான் என் மூலமாக இயங்குகிறார் என்று நினைக்க முடியவில்லை, நான் தான் செய்கிறேன் நான் தான் செய்கிறேன் என்ற உணர்வு எனக்கு மேலிட்டு விடுகிறது, நான் மறந்து விடுகிறேன் என்றால், அதுவும் சரிதான், அதுவும் அவர் வைத்த மாயைதான். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன காரியம் செய்தாலும், பகவானே நான் செய்தேன் என்று நினைக்கிறேன், இதை நான் உனக்கு அர்ப்பணமாய் செய்கிறேன், உனக்கு அர்ப்பணித்து விடுகிறேன் என்று நாம் செய்யும் செயல்களை எல்லாம் தொடர்ந்து பகவானுக்கு நாம் அர்ப்பணித்து வந்தால், இது பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்காக நான் செய்கிறேன், இன்றைக்கு சமையல் செய்கிறேனா, பகவானே நான் உனக்காக இந்த சமையலை செய்கிறேன், சமையல் செய்த பிறகு அதை அப்படியே வைத்து ஒரு கையை காட்டி, பகவானே இதை ஏற்றுக்கொள், இதை பிரசாதமாக ஆக்கிக்கொடு என்று வேண்டினீர்களானால், அந்த ஒரு எண்ணத்தில் அந்த பிரசாத உணர்வு விழுந்துவிடும். அந்த உணவு, அந்த உணவு வெறும் சாதமாய் இருப்பது பிரசாதமாய் மாறிவிடும். அவற்றை உங்களுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் இடும்பொழுது கூட, இவர்களுள்ளே இருக்கும் பகவான் தான் இதை சாப்பிடுகிறான் என்ற உணர்வோடு அதை போட்டீர்களானால், அது பூஜையாக மாறிவிடும். இப்படி நம்முடைய நாளின் ஒவ்வொரு செயலையும் நாம் பூஜையாக ஆக்க முடியும்,
பெரும் சேவையாக பகவானுக்கு செய்யும் சேவையாக ஆக்க முடியும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக நிலை வரும். நம்முடைய கர்மங்கள் நம்மை பாதிக்காது. இதைத்தான் அவருடைய கையில் கருவியாக இருக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் மறந்து விடுவோம். ஆனாலும் எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம் என்ற உணர்வோடு நாம் செய்து வந்தோம். ஆனால் அதனுடைய பலனே தனியாக இருக்கும். எந்த ஒரு கர்ம வினையிலும் நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம். எப்பேற்பட்ட கர்ம வினையின் தாக்குதல் வந்தாலும் மனம் சலனமற்று அமைதியாக அதை ஏற்றுக்கொள்ளும். அந்த ஆத்ம பலத்தில் அந்த கர்ம வினையானது கரைந்துவிடும். அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஒரு கர்ம வினை தாக்கும் பொழுது அதனுடைய பலனை தாங்க முடியாமல் மனம் கலங்குகிறோம். அப்பொழுது அந்த இறைவனுடைய பெயரை, பகவானுடைய பெயரை தொடர்ந்து உச்சரித்து 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 வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த காரியம் நமக்கு சித்தியாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த காரியத்திற்காக பகவானுடைய நாமத்தை நிறைய சொல்ல வேண்டும். ஏன் நிறைய சொல்ல வேண்டும்? ஏனென்றால் நாம் ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது நம் மனமானது பல எண்ணங்களில் சிதறுகிறது. ஆயிரம் நாமங்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள்? நம்முடைய ஒரு ஒரு எண்ணமும் ஆயிரம் விதமாய் சிதறுகிறது. அந்த ஆயிரம் நாமங்களை சொன்னால் ஒரு நாமம் சொல்வதற்கு ஈடாகும். அதனால் இந்த குவாலிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த குவாலிட்டி நம்முடைய நாம் சொல்லும் நாமத்திற்கு இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? குவான்டிட்டியை பெருக்க வேண்டும். அதனால் தான் நிறைய 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 நாமம் சொல்ல 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 அதனுடைய பலன் மேலோங்கி நமக்கு எந்த தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளுக்கு காரணமான அந்த பாபத்தை அழித்து காரிய சித்தி செய்துவிடும். இதையும் நான் நாமம் சொல்கிறேன், நான் நாமம் சொல்கிறேன் என்ற எண்ணமில்லாமல் பகவான் நீ என்னை சொல்ல வைக்கிறார். நீ இருப்பதனால், உன்னுடைய நாமம் இருப்பதனால், நீ என்னை சொல்ல வைப்பதனால் எனக்கு இந்த காரியம் கைகூடும், கண்டிப்பாக இந்த காரியம் கைகூடும், நீங்கள் இதை நடத்தி தந்து விடுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாமத்தை நாம் சொல்லி வந்தோமானால் கண்டிப்பாக காரிய சித்தி கூடும். கடவுளால் செய்ய முடியாததே கிடையாது. ஆக திரும்ப திரும்ப நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் பகவானுடைய நாமத்திற்கு மாபெரும் ஆற்றல் உண்டு. அந்த நாமம் பகவான் சொல்வார் அல்லவா, ஒரு வார்த்தைக்கும் அதன் பொருளுக்கும் வித்தியாசமே கிடையாது. சூரியன் என்று சொன்னால் உடனே பளிச்சென்று நம் கண்முன் வருவது என்ன? சூரிய பகவான் இந்த வானத்தில் பளீரென வருவது தானே. மேஜை என்று சொன்னால் ஒரு மேஜை கண் முன்னால் வருகிறது. நாமமும் உருவமும் சேர்ந்து சேர்ந்து தான் வரும். அதனால் பகவான் சொன்னார், ராமா என்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீர்களானால் அதனுடைய பொருள் ஸ்ரீராமன், ராமனுடைய பிரத்யக்ஷம், ராமனுடைய இருப்பு. நீங்கள் ராமா என்று சொல்லும் பொழுது ராமன் அங்கே இருக்கிறார். கிருஷ்ணா என்று கூப்பிட்டீர்களானால் கிருஷ்ணா உடன் இருக்கிறார். சிவா என்று கூப்பிட்டீர்களானால் சிவன் உடனே உங்களோடு இருக்கிறார். உங்கள் உள்ளே தான் இருக்கிறார். நம்முடைய உள்ளே தான் வைகுண்டம் இருக்கிறது, கைலாசம் இருக்கிறது. அதை தெரியாதவர்கள்தான் இமயமலைக்கு போக வேண்டும். ஆக நமக்கு நாமத்தை சொன்னால் அந்த நாமி நம்மோடு இருக்கிறார். யோகிராம் சரத்குமார் என்று நீங்கள் சொன்னீர்களானால் பகவான் சொன்னார், என்னுடைய தந்தை உங்களோடு அந்த நிமிடமே, அந்த வினாடியே உங்களோடு இருப்பார். அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுப்பார் என்று சொன்னார். ஆக நாம் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கடிகளில் கதறினோமானால் அந்த தெய்வம் உடனடியாக, பகவான் சொல்வார் என் தந்தை ஓடோடி வந்து உதவி செய்வார் என்று. அவர் தந்தை யார்? அவர்தான். நமக்கு யார் செய்வார்கள்? உடன் பிறந்தவர்கள் செய்கிறார்களா? தாய் தந்தையர்களால் செய்ய முடியுமா? எந்த மனிதர்களாலும் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் இறையர்கள் மட்டுமே செய்ய முடியும்.
அந்த இறைவன் ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான். நீங்கள் நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள் என்று பகவான் சொல்லிக்கொண்டே இருந்தார். கொட்டும் மழையில் ஒரு குடையை எடுத்து செல்வது போல், கொதிக்கும் வெயிலில் அதே குடை வெயிலிலிருந்து நம்மை காப்பாற்றும். நாமம் அந்த குடை போன்றது. ஆக இன்றைய பிரார்த்தனையை நான் சமர்ப்பிக்கும் முன்பு இவற்றை எல்லாம் மனதில் கொள்வோம். பகவான் சொல்லியிருக்கிறார், ஒரு நாமம் கூட வீணாகாது என்று. அதனால் திரும்ப திரும்ப பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லி 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 நம்முடைய வாழ்க்கையின் துன்பங்களை எல்லாம் சுலபமாக கடந்து விடலாம். அதற்கு காரணமாக இருக்கும் பாபங்களை அழித்து விடலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியும் புது நம்பிக்கையும் ஒரு புதிய ஒளியும் கிடைக்கும். நாம் பார்க்கிறோம் அல்லவா, எத்தனை நாட்களாக நாம் பிரார்த்தனை செய்து வருகிறோம், நாமத்தை சொல்லி சொல்லி பிரார்த்தனை செய்து வருகிறோம். இன்றைக்கு இந்த தமிழகம் ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு திரும்பி இருப்பது எதனால், நம்முடைய பிரார்த்தனைகள். எத்தனை பேர் இறை சக்தி தானே இன்றைக்கு இந்த சகஜ நிலையை நமக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நாம் அதை மறந்துவிடக்கூடாது. நாம் நாமம் சொல்வதை நிறுத்திவிடக்கூடாது, பிரார்த்தனையை நிறுத்திவிடக்கூடாது. நம் முற்றிலும் இந்த கிருமி நீங்குவதற்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பகவான் மேலை நாடுகளில் எல்லாம் மிகவும் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அரண்டு மிரண்டு போயிருக்கிறார்கள். இந்த கொடிய நோயின் பிடியில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் ஒரு பக்கம் சரிந்து கொண்டே இருக்கிறது. இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவில் வியாதியானது பரவிக்கொண்டிருக்கிறது. பயம் மக்களை ஆட்டி படைக்கிறது. தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடிவிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். பயத்தை அழித்து பரவும் வியாதியை தடுத்து நிறுத்தி தடுப்பு ஊசிகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமியை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். களத்தில் புகுந்து மற்றவர்களுக்கு உதவுவதற்காக தன் உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கும் அத்தனை தியாக வீரர்களுக்கும் தாங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் தங்களுடைய நாமத்தை நாங்கள் சதா சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு பெரிய கருணையை செய்ய வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் கருவியாக எங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும். மாயையின் பிடியில் சிக்கக்கூடாது, மாயையின் கையில் கருவியாக ஆகிவிடக்கூடாது. தங்களுடைய கையில் கருவியாக இருந்து எங்கள் வாழ்க்கையை முறையே நடத்த வேண்டும். தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் அருளினால்தான் நடக்கும். அதனால் மீண்டும் மீண்டும் ஆத்மார்த்தமாய் தங்களிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சுத்தி.